பதினமொரு வசனம். மத்தேயு மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம். மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். ஒரு குறிப்பிட்ட சபைக்கு நற்செய்தியாளர் ஒருவர் வந்து பிரசங்கம் செய்தார். அவர் கொடுத்த செய்தி மனந்திரும்புதல் தொடர்பானதாக இருந்தது. கூட்டம் முடிந்ததும் அந்த சபையின் செயலாளர் அந்த நற்செய்தியாளரிடம் ஓடோடி வந்தார். என்ன இது, எங்கள் சபைக்கு யார் வந்தாலும் மனந்திரும்புங்கள் மனந்திரும்புங்கள் என்றே கத்துகிறார்கள். ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பேசுவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் உங்களை போல இங்கே யார் பிரசங்கம் பண்ண வந்தாலும் மனந்திரும்புங்கள் என்பதை தவிர வேறு எதுவுமே பேச தெரியவில்லையே என்று பொறிந்து தள்ளினார். வேதாகமத்தில் பேசுவதற்கு ஏராளம் இருக்கிறது என்பது உண்மை. வேதாகமத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் பேசப்பட வேண்டியவை என்பதும் உண்மை. அதே வேளையில் மனத்திரும்புதல் என்பதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் நுழைவாயில். மனந்திரும்புதல் என்ற நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றுதான் ஆவிக்குரிய பிற சந்தியங்களை அறிந்துணர முடியும். ஏனென்றால் ஆழமான தேவனுடைய சத்தியங்கள் ஆவிக்குரிய ஒரு இருதயம் உடையோருக்கே புரிந்து கொள்ள முடிந்ததாகவும் பிரயோஜனமுடையதாகவும் இருக்கும். ஆகையால் தான் தேவனுடைய ராஜ்யம் தொடர்பாக அநேகம் கேள்விகளோடு வந்த நிக்கேதேமுவிடம் இயேசு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்றார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் அவனிடம் விரிவான விளக்கங்கள் தரவில்லை. ஏனென்றால் அவன் பெரிய இறையியல் அறிவாளியாக இருந்தாலும் மன திரும்புதல் மூலமாக வரும் ஆவிக்குரிய புது பிறப்பை அடையாவிட்டால் தேவ ராஜ்ய ரகசியங்கள் விளங்காது. ஆண்டவராகிய இயேசுவாயினும் சரி, யோவான் ஸ்நானன் ஆகியனும் சரி, அப்போஸ்தலர்கள் ஆயினும் சரி, திரும்ப திரும்ப மனம் திரும்புதலை குறித்தே பேசினார்கள். ஏனென்றால் இறை வாழ்க்கையின் முதல் தகுதி நாம் எத்தனை முறை ஒரு சத்தியத்தை ஏற்கனவே கேட்டோம் என்பதல்ல, எந்த அளவிற்கு நாம் அந்த சத்தியத்தை கேட்டு நம்மை அதற்கு ஏற்ப ஒப்பு கொடுத்தோம் என்பதே முக்கியம். மன திரும்புதல் உண்மையாய் நிகழும் வரை அதை பிரசங்கித்துதான் ஆக வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் உண்மையான மனம் திரும்புதலை பெற்றவர்களாகவும் வேத வசனத்தை பின்பற்றி வாழவும் கிருபை பாராட்டும். ஆமென்.